वेलकम टू टीएनपीएससी हार्ड वर्क चैनल इप्पन हम पाका पर दे टेंथ स्टैंडर्ड मैक्स ले एक्सी 6.2 ओड कंटिन्यूशन फोर्थ सम वन्नु पुल्ली आर मीटर उयरम उल्ल सिलै उन्रु पीड़तीन मेल अमैंदुल्लदु तरैल उल्ल ओरु पुल्लील इरुंदु 60 डिग्री एट्र कोनतिल सिलैन उच्ची अमैंदुल्लदु மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது எனில் பீடத்தின் உயரத்தை காண்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க, 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று உள்ளது. இப்ப ஏதோ ஒரு சிலை இருக்கு, 1.6 மீட்டருக்கு ஒரு சிலை இருக்கு. அது எது மேல இருக்குன்னா ஒரு பீடத்து மேல இருக்கு. அந்த பீடம் வந்து இதுன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பீடம் இருக்கு, அதுக்கு மேல வந்து இந்த சிலை இருக்கு. தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து, அப்போ தரையில ஏதோ ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்துல சிலையின் உச்சி, இது ஒரு சிலைனா சிலையோட உச்சி எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ 60 டிகிரி கோணத்துல இந்த சிலையோட உச்சி பாக்குறாங்க. அப்ப இது ஜாயின் பண்ணலாம். இப்போ 60 டிகிரி கோணத்துல இந்த சிலையோட உச்சியை பாக்குறாங்க. மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது, இப்ப இதே புள்ளியிலிருந்து இதுதான் பீடம், இது சிலை, இது இது சிலை, இது பீடம். அப்போ இந்த புள்ளியிலிருந்து பீடத்தோட உச்சி நம்மளுக்கு எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப இங்க இருந்து இங்க பாக்குறோம், அதோட ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 40 டிகிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏற்ற கோணத்துல வந்து இதை பாக்குறோம். எனில் பீடத்தின் உயரத்தை காண்க. அப்போ பீடத்தின் உயரம்னா இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது என்னன்னு தெரியாது, அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூவை நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம். அப்போ ஏ பி, இது சி, இது டி நம்ம எடுத்துக்கோம். எடுத்துட்டு இப்போ சம் போடலாம். நம்மளுக்கு மெயின் வந்து இந்த இதுதான் பிசி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ் யூஷுவல் நம்ம சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். முக்கோணம் ஏபிசியிலிருந்து எடுத்துக்கிறோம். நம்ம டேன் வேல்யூவே எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சம்லே வந்து டேன் 40 டிகிரியோட வேல்யூ இதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ டேன் 40 டிகிரி ஈக்குவல் டு, அதாவது டேன் தீட்டா, ஃபஸ்ட்டு டேன் தீட்டா எடுத்துக்கலாம். டேன் தீட்டா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இது நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துள்ள சாரி எதிர்பக்கம்னா நம்மளுக்கு என்னது, இதுதான் பிசி டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏபி. இப்போ டேன் தீட்டாவோட வேல்யூ என்ன நம்மளுக்கு, 40 டிகிரி, இந்த சின்ன ட்ரையாங்கிள். அப்போ டேன் 40 டிகிரி, டேன் 40 டிகிரியோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.8391. பிசி பிசி தான் நம்ம என்னன்னு கன்சிடர் எடுத்துக்கிறோம், எக்ஸ் டிவைடட் பை ஏபி. இப்போ என்ன பண்ணலாம், ஏபி கண்டுபிடிக்கலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே டிவைடடில் இருக்கிறது இங்கே போயிடும், இங்கே இருக்கிறது கீழே டிவைடடில் வந்துடும். அப்போ ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 0.8391. இப்போ இங்கே ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது பெரிய ட்ரையாங்கிள், இந்த முக்கோணம் ஏபி டி எடுத்துக்கிறோம். அதே டேன் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணோம்னா, டேன் இந்த இடத்துல நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ என்ன, 60 டிகிரி. ஆஸ் யூஷுவல் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம்னா நம்மளுக்கு என்னது, பிடி டிவைடட் பை ஏபி. இப்போ டேன் 60 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், √3. பிடி இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 1.6 மீட்டர் உயரம் உள்ள சிலை. அப்போ இந்த சிலையோட உயரம் என்ன சொல்லிட்டாங்க, 1.6 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், பிடியோட வேல்யூ பிசி பிளஸ் சிடி தான் நம்மளுக்கு பிடி. அதாவது இது ரெண்டு வேல்யூவும், இது தனித்தனியா இருக்கு, இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஆட் பண்ணா இந்த முழு வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும். புரியறதுக்காக நான் உங்களுக்காக இந்த மாதிரி கோட் எல்லாம் போடுறேன். இப்போ இந்த பிசி வந்து என்ன நம்மளுக்கு, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சிடி சிடியோட வேல்யூ என்ன, சிலையோட உயரம் 1.6 டிவைடட் பை ஏபி, இது √3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ √3 இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1.6. இப்போ √3 நம்ம இந்த சைடு எடுத்திருந்தோம்னா ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1.6 டிவைடட் பை √3.
இது ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏபி ஏபியோட வேல்யூ, அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ ஒன்னையும் டூவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் டிவைடட் பை 0.8391 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1.6 டிவைடட் பை ரூட் 3, இப்படி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது ரூட் 3 எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் போயிடும், எக்ஸ் பிளஸ் 1.6 இன்ட்டு 0.8391. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரூட் 3யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 1.732 எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 0.8391 எக்ஸ் பிளஸ் 1.6 இன்ட்டு 0.8391. இப்போ இந்த 1.732 எக்ஸ் மைனஸ், இது எந்த சைடு, எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு எடுத்து வந்துடும், 0.8391 எக்ஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், 1.6 இன்ட்டு 0.8391. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம இந்த வேல்யூ தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணிக்கலாம், 1.732 இருந்து 0.8391 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேருந்து நம்ம ஒன்று கடன் கொடுத்தோம்னா 10ல 1 போச்சுன்னா 9 வரும், இங்கே 1 இருக்கும், அகைன் கடன் வாங்கணும், 11லேருந்து 9 போச்சுன்னா 2 வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கேருந்து நம்ம ஒன்று கொடுத்துட்டோம், அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 இருக்கும். 12ல 3 போச்சுன்னா 9 இருக்கும், இங்கே 6 இருக்கும். இப்போ 16ல 8 போச்சுன்னா 8 இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க, 0.8929 எக்ஸ் கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 8391 16 மல்டிப்ளை பண்ணலாம். அப்புறமா இந்த பாயிண்ட்லாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ 6 9 54 மீதி 5 6 18 19 20 23 3 மீதி 2 8 48 50. இதை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரப்போகுது. அப்போது 8391 6 5 12 பேலன்ஸ் 1 வரும், 4 ஒன்னையும் 3 ஆட் பண்ணால் 4 வரும், 8 2 10 பேலன்ஸ் 13 வரும். இப்போது நம்மளுக்கு இங்கே எத்தனை ஸ்தானம் இருக்குது, 1 2 3 4 5 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 1 2 3 4 5. இப்போது 1.34256 வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1.34256 டிவைடட் பை 0.8929. இப்போ இதை வந்து நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம், 1.34256 டிவைடட் பை 0.8929 345. அப்போ 50 சேர்த்துக்கலாம், 1 2 3 4 5. ஏன்னா நம்ம பாயிண்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது சேர்த்தோம்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 5 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கும்போது நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு போயிடும், 1 3 4 2 5 6 டிவைடட் பை, அதே மாதிரி இங்கே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு 0 கிடைக்கும். அப்போ 8929. இப்போ இதை டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 1 3 4 2 5 6 8 9 2 9 0 டிவைட் பண்ணுறோம். இப்போ இதை 2 மல்டிப்ளை பண்ணாவே நம்மளுக்கு வந்து இங்கே 13 இருக்குது, ஆனால் 8 2 16 ஒரு வேல்யூ நம்மளுக்கு அதிகமாக போயிடும், அதனால் 1 டைம் தான் வரும், 8 9 2 9 0. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 6 இப்போது 6 அடுத்தது
இங்க 5ல 9 போகாது அதனால நம்ம ஒன்னு கடன் வாங்கணும் 6 வரும் 15ல 9 போச்சுனா 6 இங்க 1 இருக்கும் அப்போ 11ல 2 மைனஸ் பண்ணோம்னா 9 கிடைக்கும் இங்க 3 இருக்கும் 13ல 9 போச்சுனா 4 வரும் இங்க 12ல 8 போச்சுனா 4 வரும் இப்போ இத பார்த்தோம்னா இத விட இது வந்து கம்மியா இருக்கு அதனால புள்ளி வச்சி 0 சேர்த்துக்கறோம் இப்போ இத 8 9 2 9 0 இத 4 ஆல பண்ணி பார்த்தோம்னா 9 நாள் 36 மீதி 3 4 2 8 8 3 11 கொண்டு பேலன்ஸ் 1 9 நாள் 36 37 க்கு 7 மீதி 3 8 நாள் 32 33 34 35 அடுத்து 5 ஆல வருதா நம்ம செக் பண்ணிக்கலாம் இது 9 இப்ப 0 9 5 45 5 மீதி 4 5 2 10 10 4 14 க்கு 4 மீதி 1 9 5 45 46 க்கு 6 மீதி 1 8 5 40 41 6 போட்டா கண்டிப்பா அதிகமா தான் போகும் இப்ப 4 1 6 4 5 0 இப்ப 0 1 இதல இருந்து இது மைனஸ் பண்ணோம்னா 2 3 அப்ப இதே மாதிரி நமக்கு போயிட்டே தான் இருக்கும் நெக்ஸ்ட் வேல்யூ வேணும்னா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்ப ஆன்சர் நமக்கு 1 பாயிண்ட் நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருந்தா போதும் 5 மீட்டர் அப்ப x ஓட வேல்யூ 1.5 மீட்டர் அப்ப அந்த பீடத்தின் உயரம் வந்து நமக்கு என்ன கிடைக்குது 1.5 மீட்டர்னு கிடைக்குது இதுதான் ஆன்சர்